வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் மீன் போட்டு ஒடியல் மா புட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணம் பனை வளம் அதிகமாக இருக்கிற ஒரு இடம். அங்கே வாழ்கிற மக்கள் வந்து கூடுதலாக இந்த பனை சார்ந்த உணவுகளை தங்களோட அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கொள்ளுவினோம். அதுலேயும் முக்கியமாக இந்த ஒடியல் மாவில் கூழ் ஒடியல் புட்டு எல்லாம் செய்து சாப்பிடுவினோம். இன்றைக்கி நாங்கள் இந்த ஒடியல் புட்டு எப்படி செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். மீன், ஒடியல் மா, சின்ன வெங்காயம், கட்டத்தூள், பச்சை மிளகாய், உப்பு. இது நாங்கள் வீட்டிலேயே திரிச்செடுத்த புதுமான்றபடியால் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அந்த கயிறை வடிச்செடுத்துட்டு புளிஞ்செடுத்து கொள்ள போகிறோம். இதுவே நீங்கள் கடையில் வாங்கின அல்லது பழைய மாவாக இருந்ததுன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 2-3 தினமாவது தண்ணியில் ஊற விட்டு மேலால் அந்த கயிறு வந்து படிஞ்சு வரும். அதை வடிச்செடுத்து போட்டு அதுக்கு பிறகு புளிஞ்செடுத்து கொள்வது நல்ல. வேணும்னு சொன்னால் பழைய மாண்டா இன்னும் கொஞ்சம் கூட கயிறாக இருக்கும்னு சொல்லுவினோம். ஒடியல் மா எப்படி வீட்டிலே எந்திரிச்சு கொள்ளலாம்னு சொல்லி நாங்கள் ஒரு ஷோட்டாக போட்டிருக்கோம், பார்த்து கொள்ளலாம். அதாவது நாங்கள் அந்த பச்சை கிழங்காவை அவிக்கக்கூடாது. பச்சை கிழங்காவே அதை கிழிச்சு போட்டு வெயிலில் காய விட்டுட்டு அதை முறிச்செடுத்து நாங்கள் மில்லில் கொடுத்து திரிச்செடுத்தா ஒடியல்மா வீட்டிலேயே நாங்கள் சுத்தமாக செய்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நாங்கள் ஊற விட்டுருந்த ஒடியல் மாவை ஒரு சுத்தமான துணியில் போட்டு அதை வடித்து புளிஞ்செடுத்து கொள்ள போகிறோம். புளி ஏற்க நல்லா இறுக்கமாக நல்லா புளிஞ்செடுத்து கொள்ளணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்படி புளிஞ்செடுத்தால் தான் நாங்கள் புட்டு குழைக்கிறதுக்கும் சுவமாக இருக்கும், பதமும் நல்லா வரும். ஒடியல் மாவை நாங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. என்னென்னு சொன்னால் இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், அதோட உடம்புக்கும் நல்ல ஒரு உறுதியை தருமன்னு சொல்லுவினாம். எங்களோட அம்மம்மா காலங்கள்லாம் சொல்லுவினா நாங்கள் இந்த உணவுகளை தான் அதிகமாக சாப்பிட்ட. நாங்கள் எங்களோட வயசுக்கு நாங்கள் இப்போ உறுதியாக இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகளானு சொல்லுவினோம். அதால் உங்களுக்கு எப்போயெல்லாம் ஒடியல் மா கிடைக்குதோ அப்போயெல்லாம் உங்களுக்கு விரும்பின மாதிரி, அதாவது கூழாவோ அல்லது புட்டாவோ எந்த விதத்துலையாவது உங்களோட உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. இப்போ நாங்கள் புளிஞ்சு எடுத்துக்கொண்ட ஒடியல் மாவை புட்டா குழைச்சி கொள்ளணும். எந்த வித ஒரு தண்ணியோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏற்கனவே மா ஈரமாக இருக்கிறபடியால் அதையே நாங்கள் புட்டா குழைச்சி கொண்டா சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் குழச்சி வச்சுருக்கிற ஒடியல் புட்டை அவிச்செடுத்து கொள்ள போகிறோம். மீன் சாப்பிடாதவ ஒடியல் புட்டோட தேங்காய் பூந்திரி போட்டு சீனி அல்லது பனங்கட்டி அப்படி சர்க்கரை ஏதாவது சேர்த்து சாப்பிடலாம், அதுவும் நல்லா இருக்கும். நாங்கள் இன்றைக்கு மதிய உணவுக்கு செய்கிறோம்ன்ற ஒடியால் மீன் சேர்த்து புரட்டியிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒடியல் புட்டுக்கு விரட்டுறதுக்கு மீன் அவிச்சு எடுத்து கொள்ள போகிறோம். சுத்தம் செய்து வச்சுருக்கிற மீனுக்குள்ள நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கட்டத்தூள், உப்பு, அதோடு இந்த மீன் அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ அவிச்சு எடுத்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு நாங்கள் புட்டுக்குள்ளே விரட்டுறதுக்கு நல்ல கண்ணாடி பேர மீன் துண்டுகள்லாம் எடுத்துருக்குறோம். நல்ல பெரிய மீனாக எடுத்துக்கொள்வது நல்லது. என்னென்னு சொன்னால் நாங்கள் சின்ன மீன் போட்டோம்னு சொன்னால் கணக்குக்கு சின்ன முள்ளுகளாக இருக்கும், புட்டோடு சேர்த்து சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒடியல் புட்டு அவிஞ்சிட்டது.
நாங்கள் அதை இறக்கி உருத்தி கொள்ள போகிறோம். அது நல்ல சூடாக இருக்கக்குள்ளேயே உருத்தி கொள்ளணும். அது ஆறுச்சுன்னு சொன்னால் கல் பற்றிடும். ஒடியல் மாப்புட்டை உடனே அவிச்சு உடனே சாப்பிட்றத விட அதை முதல் நாளே அவிச்சு அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லுவினம். முதல் நாள் இரவு புட்டை அவிச்சு வச்சு போட்டு அதை அடுத்த நாள் மதியத்துக்கு சோத்தோட கலந்து சாப்பிட நல்லா இருக்கும்னு சொல்லுவினம். இப்போ மீன் நல்லா அவிஞ்சு வந்துட்டது. இதை நாங்கள் இப்போ இறக்கி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நாங்கள் இதில் மீனை நல்லா வத்த விட்டு இறக்கையில் அதுக்குள்ள இன்னும் அந்த தண்ணி இருக்குது. என்னென்னு சொன்னால் நாங்கள் புட்டு சேர்த்து பிரட்டைக்குள்ளே புட்டு ஏற்கனவே நல்லா காஞ்ச புட்டாக தான் இருக்கும். அதை இந்த மீன் அவிஞ்ச தண்ணியோட சேர்த்து பிரட்டைக்குள்ளே தான் புட்டு கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ உருத்தி எடுத்துக்கொண்ட ஒடியல் புட்டுக்குள்ளே திருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவை சேர்த்து கொள்கிறோம். இப்போ நாங்கள் அவிச்சு எடுத்துருக்கிற மீனுக்குள்ளே ஒடியல் மாப்புட்டை போட்டு பிரட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். எங்களோட வீட்டில் எல்லோரும் பெரியாக்கள்லாம் நெண்டைய புட்டு சாப்பிட போயினோம். அதால் நாங்கள் முள்ளோடையே போட்டு பிரட்டி கொள்கிறோம். உங்களோட வீட்டில் சின்ன ஆக்கள் அல்லது முள்ளெடுத்து சாப்பிட தெரியாதவ இருந்துச்சுனம்னு சொன்னால் நீங்கள் அவிச்செடுத்த மீனை முள்ளிலே ஆஞ்சு போட்டு அதுக்கு பிறகும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், மீனுக்குள்ளே ஒடியல் மாப்புட்டு கலந்து நல்லா பிரட்டி எடுத்துக்கொண்டாச்சு. இன்றைக்கு எங்களோட வீட்டில் மதிய உணவுக்கு யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய உணவான ஒடியல் மாப்புட்டு மீன் போட்டு பிரட்டியிருந்தனாங்க. இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு அது எப்படி இருந்தேன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் மேலும் வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.